Hi friends, நம்ம இப்போ முட்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். முதல்ல இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தறலாம். நான் வந்து ஒரு நாலு முட்டையை வேக வச்சி எடுத்து வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு அரை ஸ்பூன் சீரகம், ரெண்டு பட்டை, ரெண்டு ஏலக்காய், ரெண்டு கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, ரெண்டு பச்சை மிளகாய், 100 கிராம் சின்ன வெங்காயம், ரெண்டு தக்காளி. இதை கட் பண்ணி வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டால் தான் குழம்பு நல்லா டேஸ்டாக இருக்கும். மசாலா பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், உப்பு தேவையான அளவு எடுத்துக்கலாம், ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. நான் வந்து கால் மூடி தேங்காயை நல்லா மிக்சரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கடைசியாக தூவி இறக்கிறதுக்காக மல்லியும் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம். முதல்ல நான் முட்டையை கத்தியில் லைட்டாக கீறல் விட்டுக்கிறேன். இதே மாதிரி எல்லா முட்டையும் கீறல் விட்டு வச்சுக்கலாம். ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் எடுத்து வச்சிருக்க மசாலாவில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள், உப்பு சேர்த்து இந்த முட்டையை சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் மசாலா வந்து முட்டையில் இறங்கும். இப்போ மசாலாலாம் நல்லா முட்டையில் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குழம்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் எடுத்து வச்சிருக்க இந்த சீரகம், பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. தாளிக்கு எடுத்து வைக்க எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரியட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. எடுத்து வச்சுருக்க இந்த 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுத ஆட் பண்ணிக்கலாம். இதனோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு. தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. எடுத்து வச்சிருக்க மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் மட்டும் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். நான் இதில் மிளகுத்தூள் ஆட் பண்ணல, அதை லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ண போகிறேன். இது 2 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். இப்போ மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது லைட்டாக ஒரு கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதி வருது. அரைச்சி எடுத்து வச்சிருக்க தேங்காயை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து திக் கன்சிஸ்டன்சிக்காக தான் இதை சேர்த்துக்கிறோம். இதுவும் நல்லா கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதி வருது. ஃப்ரை பண்ணி வச்சிருக்க முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1 மினிட் கொதிக்கட்டும். இப்போ முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கருவேப்பிலையும் மல்லி இலையும் தூவிக்கலாம். லைட்டாக ஒரு கலர் இருக்கலாம். இப்போ இதை எடுத்து சர்வ் பண்ணலாம். இது சூடாக வடித்த சாதம், தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.